வடக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என வானிலை மையம் தகவல். பவானி சாகர் வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத் தீக்கான காரணம் குறித்து வனத்துறையினர் விசாரணை. பரவலாக மழை பெய்துள்ள நிலையில் இயற்கையாக தீ ஏற்பட வாய்ப்பு இல்லை என தகவல். அரியலூர் மாவட்டத்தில் எள் அறுவடை பணிகள் தீவிரம். விலை குறைந்த போதும் அதிக விளைச்சலால் லாபம் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. சேலம் மாவட்டத்தில் மிளகாய் செடியில் இலை சுருட்டல் நோய் தாக்குதல். ஆலோசனை பெற்று மருந்து தெளிக்க விவசாயிகளுக்கு வேளாண் துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 16,813 குறைவு. ஒரே நாளில் 358 பேர் உயிரிழப்பு. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுஅடுத்து 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெரும்பாலான கிழக்கு இந்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய இந்திய பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு பகுதிகளில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க வங்கக்கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழக பகுதிகளில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. பவானிசாகர் வனப்பகுதியில் காட்டுத்தீ பரவியதால் மரம் செடி கொடிகள் எரிந்து சேதமடைந்தன. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பவானிசாகர் வனச்சரகத்தில் உள்ள பன்னாரி வனப்பகுதியில் புதுப்பீர்கடவு கிராமம் அருகே மலைப்பகுதியில் 20 ஏக்கர் பரப்பளவில் காட்டுத்தீ பற்றி எரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த பவானிசாகர் வனத்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். பவானிசாகர் வனப்பகுதியில் பரவலாக மழை பெய்து வனப்பகுதி பசுமையாக உள்ள நிலையில் வனப்பகுதியில் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் மீட்கச் சென்றவர்கள் பீடி குடித்துவிட்டு அணைக்காமல் எரிந்திருக்கலாம் என வனத்துறையினர் சந்தேகித்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் தத்தனூர் பொட்டக்கொள்ளை சுற்றுவட்டார பகுதிகளில் குறுகிய கால பயிரான எள் சாகுபடி சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் செய்யப்பட்டுள்ளது. தற்போது எள் அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஏக்கருக்கு 5 முட்டை 6 முட்டை எள் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு மூட்டை 9,000 விற்பனையான நிலையில் தற்போது 7,200 ரூபாய் விலை போவதாக தெரிவிக்கும் விவசாயிகள் விளைச்சல் அதிகம் என்பதால் விலை குறைந்தாலும் லாபம் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் கருப்பூர் ஆகிய வட்டார கிராமங்களில் குறுகிய கால பயிர்கள் சாகுபடியில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதன்படி தாராபுரம் தும்பிப்பாடி கமலாபுரம் கஞ்சநாயக்கன்பட்டி டேனிஸ்பேட்டை உட்பட பல்வேறு கிராமங்களிலும் பச்சை மிளகாயை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். ஒரு சில பகுதிகளில் மிளகாய் செடிகளை இலை சுருட்டல் நோய் இலை பச்சையும் வைரஸ் நோய் தாக்கியுள்ளது. இதனால் செடிகளின் வளர்ச்சி குறைந்து பூப்பதும் காய்ப்பதும் வெகுவாக குறைந்துள்ளது. மேலும் காய்களும் சிறுத்து காணப்படுகின்றன. மகசூல் குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதனால் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் மிளகாய் தோட்டங்களை ஆய்வு செய்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கூறும்பொழுது கோடை மழை பெய்து வருவதால் மிளகாய் செடியில் இலை சுருட்டல் வெள்ளை நிற நோய் தாக்கம் குறையும் என்றனர். மேலும் அதிகாரிகளின் ஆலோசனை பெற்று மருந்து தெளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். தமிழகத்தில் புதிதாக 16,813 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 16,813 பேருக்கு
கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் கொரோனா பாதித்தவர்கள் மொத்த எண்ணிக்கை 23,08,838 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பால் மேலும் 358 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 28,528 உயர்ந்துள்ளது. நேற்று மற்றும் 32,049 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். அதிகபட்சமாக கோவையில் 2,236 பேரும், ஈரோட்டில் 1,390 பேரும், சென்னையில் 1,223 பேரும், திருப்பூரில் 897 பேரும், சேலத்தில் 945 பேரும் கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். 188,664 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தொடர்ந்து 4வது நாளாக கொரோனா பாதிப்பு 100,000 கீழ் பதிவாகியுள்ளது. நேற்று 91,702 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும், 3,403 பேர் உயிரிழந்து உள்ளனர் எனவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இதுவரை 24.68 கோடி டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு தூர்வாரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நாடு தழுவிய அளவில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூர் அருகே மாட்டு வண்டியில் இருசக்கர வாகனத்தை ஏற்றியும் பெட்ரோல் பங்கின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்தும் ஆட்டோவை கயிற்றால் கட்டி இழுத்தும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே புலியூர் குறிச்சி பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் இருசக்கர வாகனங்களை ஓட்டாமல் தள்ளியபடியே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் இருசக்கர வாகனத்தை உருட்டி வந்து பெட்ரோல் பங்க் முன்பு எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் மலை அடிவாரத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரோப்கார் திட்டப்பணிகளை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம் முழுவதும் பல ஆண்டுகளாக குடமுழுக்கு நடைபெறாத பெரிய சிறிய கோவில்கள் குறித்து கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், பணிகள் நிறைவு பெற்றதுடன் குடமுழுக்கு தேதி அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் எந்தவிதமான அரசியல் பாகுபாடுமின்றி ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் எனவும் தெரிவித்தார். ஓமலூர் வட்டாரத்தில் கால்நடைகளுக்கு ஆண்டு முழுவதும் பசுந்தீவனம் கொடுத்து பால் உற்பத்தியை பெறுவதற்கான நடவடிக்கைகளை கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் செய்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் உள்ள 65 வருவாய் கிராமங்களிலும் விவசாயம் பிரதான தொழிலாக செய்யப்படுகிறது. மேலும் துணை தொழிலாக விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் கால்நடைகள் வளர்த்து வருகின்றனர். அதனால் ஓமலூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் அதிக அளவில் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் அனைத்து காலங்களிலும் கறவை மாடுகளுக்கு பசுந்தீவனம் கொடுப்பதற்காக புதிய முறைகள் குறித்து கால்நடைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வறட்சியை தாங்கி 120 நாட்களுக்குள் மகசூல் கொடுக்கும் குறுகிய கால பயிரான மக்காச்சோளம் கால்நடைகளுக்கு ஏற்ற தீவனமாக பயன்படுவதால் ஓமலூர் வட்டார விவசாயிகள் மக்காச்சோளத்தை அதிக அளவில் பயிரிடுகின்றனர். மக்காச்சோள கதிர் பால்வடியும் பிஞ்சு பருவத்தில் இருக்கும்போதே அறுவடை செய்து துண்டு துண்டாக நறுக்கி காற்று புகாதவாறு இறுக்கமாக முடிவைத்தால் இந்த தீவனம் ஓராண்டு வரை உலர்ந்து போகாமல் பசுமையாகவே காணப்படும். இந்த பசும் தீவனத்தை கால்நடைகளுக்கு கொடுப்பதால் தீவன செலவு, பராமரிப்பு செலவு குறைந்து பால் உற்பத்தி அதிகரிக்கும் என கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு அருகே கொளவெளி பகுதியைச் சேர்ந்தவர் பாலாசிங் தேசிய வானூர்தி ஆய்வகத்தில் விஞ்ஞானியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது மனைவி லலிதா. இவர்களது வீட்டு தொலைபேசியில் அழைத்த நபர் ஒருவர் வங்கியிலிருந்து பேசுவதாகவும், உங்கள் ஏடிஎம் காலாவதியாகிவிட்டது எனவும், புதிய ஏடிஎம் அட்டை வழங்க 16 இலக்க எண்ணை கேட்டுள்ளனர். தொடர்ந்து ரகசிய குறியீட்டு எண்ணையும் பெற்றுக்கொண்டு பாலாசிங்கின் செல்போனில் வந்த ஓடிபியின் விவரங்களையும் கேட்டு அத்துடன் போனை துண்டித்துள்ளார். சந்தேகமடைந்த பாலாசிங் லலிதா தம்பதியர் அருகே உள்ள தனியார் வங்கிக்கு சென்று கணக்குகளை சரிபார்த்தனர்.
அப்போது தங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 12 லட்சம் பறிபோனதை அறிந்துள்ளனர். இதுகுறித்து மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த மார்த்தாண்டம் காவல்துறையினர் சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையின் உதவியுடன் ஆன்லைன் கொள்ளையனை தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே காசாங்காடு கிராமத்தில் உள்ள இந்தியன் வங்கியில் பணிபுரிந்து வரும் செந்தில் அரசு என்பவருக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து கடந்த 4 நாட்களுக்கு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தன்னை வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டார். உறவினர்கள் யாரும் வீட்டிற்குள் வர வேண்டாம் என்றும் உணவுகளை வெளியிலேயே வைத்துவிட்டு செல்லுமாறு கூறியுள்ளார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக கதவு திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது செந்திலரசி இறந்து அவரது உடல் அழுகிய நிலையில் இருந்துள்ளது. அங்கு சென்ற தமாமுகவினர் செந்திலரசியின் உடலை அடக்கம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வக்கணாங்குண்டு ஊராட்சியில் கிராம மக்களுக்கு எளிதில் புரியும் விதமாக கிராமிய கலைஞர்களைக் கொண்டு நாடகம் மூலம் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் கிராமிய கலைஞர்கள் பாடல்கள் மூலமாகவும் யமதர்மராஜா, கொரோனா, போலீஸ், டாக்டர், தூய்மைப் பணியாளர்கள் போல வேடம் அணிந்தும் நாடகம் மூலமாகவும் அரசு சொல்லும் அறிவுரைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டுமெனவும் கட்டாயம் தடுப்பூசி போட வேண்டும் எனவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து தூய்மைப் பணியாளர்களை கௌரவிக்கும் பொருட்டு ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அருப்புக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் தூய்மைப் பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தி அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் குடிநீர் கோரி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராஜபாளையம் நகராட்சிக்குட்பட்ட 42 வார்டுகளிலும் தற்போது 11 தினங்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. 20வது வார்டைச் சேர்ந்த வடக்கு மலையடிப்பட்டி பகுதிக்கு கடந்த 8ஆம் தேதி குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டிய நிலையில் 13 தினங்கள் ஆகியும் இதுவரை குடிநீர் வரவில்லை என புகார் தெரிவித்து பெண்கள் மலையடிப்பட்டி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த நகராட்சி தண்ணீர் தரப்பாளர் கனகராஜ் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வாரம் ஒருமுறை தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் கச்சினம் சாலையில் வசித்து வருபவர் 70 வயதான ரத்தினவேல். இவரின் மகன் ஆனந்த் தனது தந்தைக்கு சொந்தமான இடத்தில் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார். வயதான ரத்தினவேலுவை கவனித்துக் கொள்ள அவரது மகன் ஆனந்த் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த ரத்தினவேல் தனக்கு சொந்தமான இடத்தில் மகன் வைத்திருந்த பெட்ரோல் பங்கை வேலி போட்டு அடைத்துள்ளார். இந்த நிலையில் நாகைக்கு புதிதாக வந்த கோட்டாட்சியர் அத்தியாவசிய பொருட்களின் விதிகளின்படி பெட்ரோல் பங்கை இயங்குவதற்கு அனுமதி அளித்தார். இதையடுத்து போலீசார் உதவியுடன் வேலியை பிரிக்க முயன்றபோது ரத்தினவேல் குடும்பத்தினர் அதை தடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இரு தரப்பினருடனும் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் பிரச்சினை முடியும் வரை பங்கில் வியாபாரம் செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டனர். அரக்கோணத்தில் உள்ள ரவுடி கும்பலை ஒழிக்க ரகசிய திட்டம் தீட்டியுள்ளதாக ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். அரக்கோணம் நெமலி அனைத்து மகளிர் காவல் நிலையம், கிராமிய காவல் நிலையம் உள்ளிட்ட காவல் நிலையங்களை ஆய்வு செய்த ஓம் பிரகாஷ் மீனா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார். அரக்கோணத்தில் 4 ரவுடி கும்பல்கள் உள்ளதாகவும் அவற்றை ஒழிக்க புதிய ரகசிய திட்டம் தீட்டப்பட்டு வருவதாகவும் கூறிய அவர், குற்றங்களை தடுக்க காவல்துறையுடன் பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார். குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை குற்றங்களை பெண் காவலர்களே விசாரிப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். வேதாரண்யம் கடைமடை பாசன பகுதிக்கு தண்ணீர் தடையின்றி வர முள்ளியாறு மற்றும் பாசன வாய்க்கால்களை உடனடியாக முறையாக தூர்வார விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாரத்தில்
தானி கோட்டகம், வண்டுவாஞ்சேரி, வடமழை, மணக்காடு, வெள்ளிக்கிழங்கு, தகட்டூர் போன்ற கிராமங்களில் சுமார் 10,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்ய விவசாயிகள் தயார் நிலையில் இருந்து வருகின்றனர். டெல்டா மாவட்டங்கள் பாசன வசதி பெறும் வகையில் மேட்டூரில் நாளை தண்ணீர் திறக்கப்போவதாக தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் வெண்ணாறு கோட்டத்தின் கடைமடை பகுதியான வேதாரண்யம் அருகே தானி கோட்டகம், ஷட்ரஸ் வரை முள்ளியாறு சரிவர தூர்வாரப்படாமல் உள்ளது. மூலக்கரையிலிருந்து தானி கோட்டகம் வரை உள்ள முள்ளியாற்றில் பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரப்படாமல் உள்ளது. தானி கோட்டகம் ஷட்ரஸிலிருந்து வாண்டுவாச்சேரி, தானி கோட்டகம், வெள்ளிக்கிழங்கு, தகட்டூர் செல்லும் பாசன கிளை வாய்க்கால்கள் முழுமையாக தூர்வாரப்படாமல் வெங்காய தாமரை செடிகள், மூங்கில் குத்துகள் மண்டி கிடக்கின்றன. இந்நிலையில் கடைமடை பகுதியான முள்ளியாற்றின் பாசன வாய்க்கால்களை தூர்வாராமல் மழைக்காலத்தில் வெள்ளநீர் செல்லும் வடிகால் வாய்க்கால்களில் அதுவும் ஒரு சில இடங்களில் மட்டும் திட்டுத்திட்டாக பெயரளவிற்கு பொதுப்பணித்துறையினர் தூர்வாருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கல்லணையில் தண்ணீர் திறக்கப்பட்டு முள்ளியாற்றில் தண்ணீர் வருவதற்குள் வாய்க்கால்கள் தூர்வாரப்படுமா என்ற சந்தேகம் விவசாயிகளிடம் எழுந்துள்ளது. கடைமடையில் உள்ள பாசன கிளை வாய்க்கால்களில் தூர்வாரும் பணி முடிவடையாததால் தண்ணீர் வருவது தாமதமாகி குறுவை சாகுபடி பணிகளை பாதிக்கும் எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கடைமடை பகுதிக்கு தடையின்றி தண்ணீர் வர முள்ளியாறு மற்றும் பாசன கிளை வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூரில் கடந்த 5ஆம் தேதி மகர் நோம்பு சாவடி கிருஷ்ணன் கோவில் தெருவில் வீட்டு திண்ணையில் படுத்திருந்த நபரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் செல்போன் மற்றும் பணத்தை பறித்துச் செல்லும் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. திருட்டு சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் தொடர் திருட்டில் ஈடுபட்ட சிவா என்பவரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மற்றொரு இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தருமபுரி மாவட்ட எல்லையான கும்பாரஹள்ளி சோதனை சாவடி மற்றும் குண்டல்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஊரடங்கு தொடங்கிய நாள் முதல் இதுவரை கர்நாடகாவிலிருந்து கார், மினி சரக்கு வாகனம் மற்றும் இருசக்கர வாகனத்தில் மதுபாட்டில்களை கடத்தி வந்ததாக மதுவிலக்கு அமல் பிரிவினர் பெண்கள் உட்பட 415 பேரை கைது செய்துள்ளனர். தொடர்ந்து கடத்தலுக்கு பயன்படுத்திய 3 கார்கள், 2 மினிசக்கர வாகனம் மற்றும் 14 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் 7056 தமிழக மதுபாட்டில்கள் மற்றும் 23,136 கர்நாடக மதுபாட்டில்கள் என மொத்தம் இதுவரை 30,192 மதுபாட்டில்களை மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேன்பாக்கம் பகுதியில் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வரும் ஸ்வேதா இன்ஸ்டாகிராமில் உள்ள ரீல்ஸில் அடிக்கடி சினிமா வசனங்கள், பாடல்கள் உள்ளிட்டவற்றை டப் ஸ்மாஷ் செய்து வெளியிடுவதை வழக்கமாக வைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஸ்வேதா டப் ஸ்மாஷ் செய்து வெளியிட்ட வீடியோக்களை தன்னுடன் டப் ஸ்மாஷ் செய்தது போல அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதை பார்த்த அந்த பெண்ணின் நண்பர்கள் மற்றும் அவருடைய அண்ணன் அவரை விசாரித்து உள்ளனர். இதில் மனமுடைந்து வீட்டிலிருந்து வெளியேறிய ஸ்வேதா பின்னர் அருகில் உள்ள விவசாய கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். ஸ்வேதா மரணம் குறித்து அவரின் குடும்பத்தினர் மற்றும் சந்தேகப்படும் இளைஞரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், மேல்மலை, மன்னவனூர் மற்றும் கவுஞ்சி கிராமங்களுக்கு என பொதுவாக மாடுகள் மேய்ச்சல் நிலங்கள் உள்ளன. சுமார் 100 ஏக்கருக்கும் மேல் பறந்து விரிந்துள்ள இந்த புல்வெளி நீண்ட காலமாக மதுகுடிப்போரின் கூடாரமாக மாறியுள்ளது. இந்த பகுதியில் அமர்ந்து குடிக்கும் நபர்கள் பாட்டில்களை அந்த பகுதியிலேயே உடைத்துவிட்டு செல்வதாகவும் இதனால் சுற்றுச்சூழல் மாசடைவதுடன் அந்த பகுதிகளில் மேயும் உழவு மற்றும் பசுமாடுகள் காயமடைவதாகவும் அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட மேய்ச்சல் நிலமாக மாற்றி குடிகாரர்கள் நுழையாமல் தடுத்து சுற்றுப்புற சூழலையும் மாடுகளையும் காக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து கோட்டாட்சியர் சிவகுமாரிடம் கேட்டபொழுது உடனடியாக ஊராட்சி நிர்வாகம் மூலம் அந்த பகுதியை சுத்தம் செய்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தெரிவித்தார்.
ஓமலூர் வட்டாரத்தில் நலிவடைந்த பெயிண்டர்கள் ஓவியர்கள் குடும்பங்களுக்கு ஓவியர் நலசங்கம் சார்பில் தினமும் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடியம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் கட்டிடங்களுக்கு பெயிண்ட் அடிக்கும் பெயிண்டர்களும் ஓவியர்களும் வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஊரடங்கு காரணமாக ஓமலூர் காடியம்பட்டி தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் கட்டுமான பணிகள் உட்பட அனைத்து பணிகளும் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் வருமானமின்றி தவித்து வருகின்றனர். அவர்களது குடும்பத்தினர் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு சிரமப்பட்டு வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சேலம் மாவட்ட பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலசங்கத்தினர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் தேவைகளை கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கீழவெளியூர் கிராமத்தில் வடிவேல் என்பவரின் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கீழவெளியூர் கிராமத்தில் வடிவேல் என்பவரின் வீட்டின் முன் அந்த பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் கட்சி அலுவலகம் கட்டுவதற்கு பூஜை செய்துள்ளனர். வீட்டின் முன்பகுதியை முழுவதும் மறைத்து தகர கொட்டகை அமைத்து உள்ளனர் எனவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வடிவேல் தனது குடும்பத்துடன் வந்து வட்டாட்சியரிடம் புறம்போக்கு நிறத்தில் திமுகவினர் கட்சி அலுவலகம் கட்டுவதை தடுத்து நிறுத்தி தனது வீட்டுக்கு வழி ஏற்படுத்தி தர வேண்டி கோரிக்கை மனு அளித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயவாடா அருகே இருக்கும் மங்களகிரியில் உள்ள சுங்கச்சாவடியில் லாரி டயர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் சுங்கச்சாவடியின் ஒரு பகுதி தீயில் எரிந்து சாம்பலானது. மங்களகிரி பகுதியில் இருக்கும் காஜா சோதனை சாவடி வழியாக செல்ல இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த லாரி ஒன்றை அதன் ஓட்டுநர் கட்டணம் செலுத்துவதற்காக நிறுத்தியிருந்தார். அப்போது திடீரென்று லாரியின் டயர் வெடித்து தீப்பொறி கிளம்பி அருகிலிருந்த எண்ணெய் டப்பாக்களில் விழுந்து தீ விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக பெரும் தீ விபத்து ஏற்பட்டு சுங்கச்சாவடியின் ஒரு பகுதி தீயில் எரிந்து சாம்பலானது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்தி அணைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மின்வாரிய அலுவலகத்திலிருந்து மண்டபம், பாம்பன், தங்கச்சி மடம், குந்துகால் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் பாம்பன் பாலம் வழியாக செல்லும் மின்வயர்கள் உராய்வின் காரணமாக 4 இடங்களில் சேதமடைந்தன. அதனை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கொரோனா தொற்று பரவி வரும் சூழ்நிலையில் மின்வாரிய ஊழியர்கள் முகக்கவசம், கையறை உள்ளிட்ட அரசின் விதிமுறைகளை பின்பற்றாமல் பணியாற்றி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி கழிவு அட்டைகளை ஏற்றிச் சென்ற மினி லாரியில் தீ விபத்து ஏற்பட்டது. தூத்துக்குடி தொழிற்பேட்டை வளாகத்தில் தீப்பெட்டி ஆலையில் இருந்து தீப்பெட்டி கழிவுகளுடன் மினி லாரி வெளியே வந்தபோது ஆலையின் முன்னால் மேலே சென்ற மின்சார வயரில் அட்டை மூட்டை உரசியதில் தீ விபத்து ஏற்பட்டது. இதையறிந்த ஓட்டுநர் மினி லாரியிலிருந்து இறங்கிவிட்டார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் மினி லாரியின் முன்பகுதி மற்றும் லாரியில் இருந்த கழிவு அட்டைகள் தீயில் கருகி நாசமாகின. காஞ்சிபுரம் நகரில் புத்தேரி தெரு பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு பணி முடித்துவிட்டு தொழிற்சாலை பணியாளர்கள் சென்றுள்ளனர். அப்போது அவர்களிடமிருந்து சென்னையைச் சேர்ந்த 5 பேர் கத்தி முனையில் பணம், செல்போன் பறிப்பில் அடுத்தடுத்து ஒரே இடத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கச்சபேஸ்வரர் கோவில் மாடவீதி பகுதியில் இருசக்கர வாகனம் ஒன்றையும் லாவகமாக திருடி சென்றுள்ளனர்.
இதுகுறித்து பாலாஜி மற்றும் சிவகுமார் ஆகியோர் கொடுத்த புகாரின் பேரில் இவ்வழக்கில் தொடர்புடைய வழிப்பறை கொள்ளையர்களை விரைந்து பிடிக்க சிவகாஞ்சி போலீசார் பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். இந்நிலையில் சைபர் கிரைம் உதவியுடன் சென்னையில் பதுங்கியிருந்த லோகநாதன், பிரசாந்த், விபின் கேபா மற்றும் இரண்டு சிறுவர்கள் என 5 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் இவர்கள் தொடர்ந்து வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் அவர்களை கைது செய்த போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆவடி அருகே உள்ள பருத்திப்பட்டு ஏரியில் மழைக்காலங்களில் வெளியேறும் உபரி நீரால் ஆவடி பூந்தவல்லி சாலை அருகே உள்ள வசந்தம் நகர் மற்றும் கால்வாய் ஓரங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்படுகின்றன. இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி போவதால் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து அமைச்சர் சாமு நாசர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தாா்.